ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன உடனே 1 தக்காளியை நீள நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 3 தக்காளி சேர்த்து அதை நல்லா நான் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறணும். இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நம்ம காய வைக்க போகிறோம். இதுக்கிடையில் நான் போய் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு வந்துடுறேன். 2 முருங்கைக்காயை பொடியாக நறுக்கி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிறணும். 1-5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை நல்லா நீள நீளமாக நம்ம அறுத்து அதையும் தண்ணியில் சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை அதில் சேர்த்துக்கிற போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம 1 நிமிஷம் காய வச்சுக்கிற போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெள்ளைப்பட்டாணி வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த பயிரை போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த வெள்ளைப்பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சைப்பட்டாணி இல்லை தட்டாம்பயிறு எதுனாலும் வறுக்கக்கூடிய பயிரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இந்த வறுத்த பயிரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பயிர் சேர்த்த உடனே நம்ம உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாது. இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 1-5 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்க போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மாங்காய் பீசஸும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் நீங்கள் உரப்பையும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் புளித்தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு நல்லா காஞ்சி எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பரான கத்தரிக்காய், முருங்கைக்காய் பயிர் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெயினாக எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டியாக்கின சோறுன்னு சொல்லுவாங்க, அந்த சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.